அனைவருக்கும் வணக்கம். இப்போது 8வது பாடமாக இந்திய பத்திர மற்றும் மாற்றங்கள் வாரியம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதை வந்து செபின்னு சொல்கிறோம், செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த செபி வந்து இந்தியாவின் மூலதன சந்தையை ஒழுங்குபடுத்தவும் மற்றும் கட்டுப்படுத்தவும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட உயர் அமைப்பு, இந்திய பத்திர மற்றும் மாற்றங்கள் வாரியம். இது இந்திய அரசால் 1988 உருவாக்கப்பட்டது. ஆனால் 1992 சட்டமுறை அதிகாரம் பெற்றது. இந்தியாவில் மூலதன சந்தையை ஒழுங்குபடுத்துறதுக்கும் கட்டுப்படுத்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட உயர் அமைப்பு தான் செபி. செபிங்கிறது இந்திய பத்திர மற்றும் மாற்றங்கள் வாரியம். இது வந்து 1988 உருவாக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு அப்ரூவல் வந்து 1992 தான் கொடுத்தாங்க, சட்டமுறை அதிகாரம் கொடுத்தாங்க. அடுத்து பார்த்துக்கிறது செபியின் நோக்கங்கள், என்ன நோக்கங்களுக்காக செபி உருவாக்கப்பட்டது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நோக்கம் வந்து பங்கு பரிவர்த்தனைகளின் ஒழுங்குமுறை. செபியின் முதல் நோக்கம் பங்குச்சந்தைகளை ஒழுங்குபடுத்துவதாகும். மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த செபி வந்து பங்குச்சந்தைகளை ஒழுங்குபடுத்துதல். எனவே அங்கு செயல்படும் எல்லா தரப்பினரும் திறமையான சேவைகள் வழங்கப்படலாம். இந்த சில ஒழுங்குமுறைகள் இருந்தால் தான் அங்கு வியாபாரம் பண்ணுற அனைவருக்கும் வந்து திறமையான சேவைகளை வழங்கலாம்னு நினச்சாங்க. ஸோ செபியோட முக்கியமான நோக்கம் வந்து பங்கு பரிவர்த்தனைகளை ஒழுங்குமுறைப்படுத்துதல், பங்குச்சந்தைகளை ஒழுங்குபடுத்துதல். அதுக்கடுத்தது வந்து முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு அளித்தல். முதலீட்டாளர்கள் இல்லாத நிலையில் மூலதனச்சந்தை அர்த்தமற்றதாகும். மூலதனச்சந்தை அப்படின்னாலே வந்து நீண்ட கால முதலீடுகளுக்கான சந்தை. அங்கே முதலீட்டாளர்கள் இல்லைன்னா மூலதனச்சந்தையே இல்லைன்னு அர்த்தம். எனவே முதலீட்டாளர்களோட நலன் வந்து பாதுகாப்பது என்பது மிகவும் முக்கியமான செயலாகும். எனவே முதலீட்டாளர்களின் நலனை பாதுகாப்பதற்காக வந்து செபி வந்து உருவாகிறது. முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாத்தல் என்பது நிறுவனங்களின் தவறான தகவல் அறிக்கையிலிருந்து வழங்கி இருக்கும் பொழுது மற்றும் வழங்கல் மற்றும் செலுத்தல் அபாயத்திலிருந்து அவர்களை காப்பதாகும். இப்போ ஒரு நிறுவனம் வந்து தகவல் அறிக்கை வெளியிடும், அந்த கம்பெனியை பற்றிய முழு தகவல் அடங்கிய ஒரு அறிக்கை தான் தகவல் அறிக்கை. அப்போ தவறான தகவல் அறிக்கையை வந்து வெளியிட முடியாது. ஏன்னு கேட்டால் தகவல் அறிக்கையின் நகல்களை வந்து செபி கிட்ட சப்மிட் பண்ணணும். அப்புறம் அதே போல் வழங்கல் மற்றும் செலுத்தல் வந்து பங்களை வழங்குதல், பங்களுக்கான பணத்தை வந்து செலுத்தல் போன்றவர்களுக்கு வந்து கட்டுப்பாடு விதிக்கின்றது. எனவே செபியின் முதன்மை நோக்கம் வந்து முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது. அடுத்தது வந்து உள்வழி வியாபாரத்தை சரிபார்த்தல். வந்து நிறுவனத்தின் சில இரகசிய தகவல்களை அணுகும் மற்றும் இந்த இரகசிய தகவல்களை பயன்படுத்த விரும்பும் நபர்களான இயக்குநர்கள், தோற்றுவிப்பாளர்கள் மற்றும் பிற நபர்களால் மேற்கொள்ளப்படும் பங்கு பரிவர்த்தனை நடவடிக்கைகள் உள்வழி வியாபாரமாகும். உள்வழி வியாபாரம் என்றால் என்னென்னு ஒரு 2 மார்க் குவஸ்டின் கேட்கலாம். உள்வழி வியாபாரம் என்பது நிறுவனத்தோட நெருங்கிய தொடர்புடைய இயக்குநர்கள், தோற்றுவிப்பாளர்கள் ஆகியோர்களால் நடத்தப்படும் பங்கு பரிவர்த்தனைகள் தான் உள்வழி வியாபாரம்னு சொல்கிறோம். சில நல்ல கம்பெனிஸில் வந்து அந்த இயக்குநர்களே பங்களை வாங்கலாம், மற்றவங்களுக்கு தேர்ட் பர்சனுக்கு தெரிவிக்காமல் முதலீட்டாளர்களே பங்களை வாங்கி அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு வித்துடலாம். அதே மாதிரி தோற்றுவிப்பாளர்கள் பிறருக்கு கொடுக்காமையே வந்து பங்களை வாங்கிக்கலாம். அதுதான் வந்து இந்த உள்வழி வியாபாரத்தை வந்து சரிபார்க்கின்றது. பங்கு செபி வந்து உள்வழி வியாபாரத்தை சரிபார்க்கின்றது. எனவே பொது முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாக்கிறது. இந்த போக்கினை சோதிப்பது மிகவும் அவசியம். செபியின் வாயிலாக உள்வழி வியாபாரத்தை சரிபார்க்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. உள்வழி வியாபாரம் என்பது நிறுவனத்தின் இரகசிய தகவல்களை அணுகும், பயன்படுத்த விரும்பும் நபர்களான இயக்குநர்கள், தோற்றுவிப்பாளர்கள் மற்றும் பிற நபர்களால் மேற்கொள்ளப்படும் பங்கு பரிவர்த்தனைகள் நடவடிக்கைகள் தான் உள்வழி வியாபாரம்னு சொல்கிறது. இந்த உள்வழி வியாபாரத்தை செபி வந்து கண்காணிச்சுடு அதை வந்து தவறான நடைமுறைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு சரிப்படுத்துகின்றது. அதுக்கடுத்து தரகர்கள் மீதான கட்டுப்பாடு. செபியில் வந்து முதலீடு சந்தையில் வந்து நிறைய தரகர்கள் செயல்படுகிறார்கள். மூலதன சந்தையை கட்டுப்படுத்த தரகர்கள் மற்றும் பிற இடைநிலையர்களின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவது கண்காணிக்க வேண்டியது அவசியம். அவர்களது நடவடிக்கையை ஒழுங்குபடுத்த செபி வந்து சில விதிமுறைகளை பின்பற்றுகின்றது. ஆக மொத்தம் செபியின் நோக்கங்கள் 4. ஃபஸ்ட்டு பங்கு பரிவர்த்தனைகளின் ஒழுங்குமுறை, அதுக்கடுத்து முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு, அடுத்தது உள்வழி வியாபாரத்தை சரிபார்த்தல், அதுக்கடுத்தது தரகர்கள் மீதான கட்டுப்பாடு. இதுவே செபியின் நோக்கங்கள் ஆகும். அடுத்து பார்க்க இருப்பது செபியின் பணிகள். செபி என்னென்ன வேலை செய்து, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி. போதுமான கல்வி மற்றும் வழிகாட்டல் மூலம் முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாக்கின்றது. முதலீட்டாளர்களுக்கு தேவையான கல்வி வழிகாட்டல்களை வந்து செபி வழங்குகின்றது. விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்தி அதனை சந்தை பரிமாற்றங்கள், ஒப்புறுதியாளர்கள் மற்றும் மணிய வங்கியாளர்கள் போன்ற நிதி இடைத்தரகர்கள் பின்தொடர வகிக்கின்றது. சில
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து செபி ஏற்படுத்துது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யார் ஃபாலோ பண்ணணும்னா, சந்தை பரிமாற்றங்கள், ஒப்புறுதியாளர்கள், வணிக வங்கியாளர்கள் ஆகியோர்கள் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். அப்போ அதனால் வந்து சிறிய முதலீட்டாளர்களின் நலன்கள் பாதுகாப்பதோடு நிதிச்சந்தை தொடர்பான தகவல்கள் மற்றும் அறிவிப்புகள் சிறு புத்தகங்களாக இது வெளியிடுகின்றது. அப்போது செபியோட ஃபஸ்ட்டு பணி வந்து முதலீட்டாளர்களின் நலனை பாதுகாத்தல் தான். அடுத்தது பங்குச்சந்தை வியாபாரத்தில் ஒழுங்குபடுத்தல், பங்குச்சந்தை வியாபாரத்தை ஒழுங்குபடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல். பங்குச்சந்தைகளில் வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துவதும் கட்டுப்படுத்துவதும் மிக முக்கியமான பணியாகும். தரகர்கள் மற்றும் துணை தரகர்கள் ஆகியோர் நிதிச்சந்தையில் பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒரு நிதிச்சந்தையில் வியாபாரம் பண்ணோம்னா அந்த தரகர்களும் துணை தரகர்களும் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். மேலும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் செபி வகுத்துள்ளது. அவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி போட்டு செபி கட்டுப்பாடுகள் விதித்திருக்கின்றது. அடுத்தது பத்திரங்களின் உள் வர்த்தகத்தை தடை செய்கின்றது. ஏற்கனவே உள் வர்த்தகம் பார்த்தோம். உள் வர்த்தகம்னா நிறுவனத்திற்கு மிகவும் நெருங்கி இருப்பவர்கள் வந்து இயக்குநர்கள், தோற்றுவிப்பாளர்கள் ஆகியோர், அவங்க வந்து பங்களை வாங்கி விற்கிறதுல வந்து அப்போ செபி கண்காணிச்சிட்டு இருக்குது. அப்போ பத்திரங்களின் உள் வர்த்தகத்தை தடை செய்கின்றது. அடுத்தது பங்குச்சந்தைகளில் செயல்படும் நிதி இடைத்தரகர்களால் மேற்கொள்ளப்படும் மோசடியான மற்றும் நியாயமற்ற முறைகளை தடை செய்கின்றது. இப்போ இடைத்தரகர்கள் இடையில் வந்து மோசமான நிதி நிறுவனங்களில் முதலீட்டாளர்களை முதலீடு செய்ய தூண்டுவாங்க. இதையெல்லாம் செபி கண்காணிச்சிட்டு நியாயமற்ற முறைகளையும் மோசடிகளையும் தடை செய்கின்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரஸ்பர நிதியங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். பரஸ்பர நிதியங்கள் போன்ற கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் பணிகளை மேற்கொள்கின்றது. செபி பரஸ்பர நிதியம்ங்கிறது சிறு முதலீட்டாளர்கள் ஒன்றா சேர்ந்து கூட்டு முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்கிறத பரஸ்பர நிதின்னு சொல்கிறோம். அப்போ பரஸ்பர நிதியங்கள் போன்ற கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்ய வைக்கிறது செபி. அது இல்லாமல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ பரஸ்பர நிதியங்கள் போன்ற கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் பணியினை மேற்கொள்கின்றது. அடுத்தது வந்து மூலதன சந்தையை மேம்படுத்துவதற்காக அணுகுமுறையை வளர்த்துக்கொள்வதற்காக பணிகளை மேற்கொள்கின்றது. எப்படி வந்து கேபிட்டல் மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், மூலதன சந்தையில் நிறைய முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யலாம்னு சொல்லி போட்டு நிறைய அணுகுமுறைகளை பண்ணுகிறது செபி. அடுத்தது நிதி இடைத்தரகர்களுக்கும் பொருத்தமான பயிற்சி அளித்தல், பங்குச்சந்தையில் ஆரோக்கியமான சூழலுக்கு சிறந்த செயல்பாடு மிகவும் முக்கியமானது. இதற்கு பாதுகாப்பும் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு உள்ளது. ஸோ இடைத்தரகர்களுக்கு பொருத்தமான பயிற்சியை செபி அளிக்கின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய மத்திய அரசால் வழங்கப்படும் செயல்பாடுகளை செயல்படுத்தல். இதில் செபியை கண்ட்ரோல் படுத்துறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வழங்கப்படும் செயல்பாடுகளை வந்து பங்கு மாற்றகத்தின் மீது செபி செயல்படுத்துகின்றது. எனவே இந்திய மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் செயல்பாடுகளை செபி செயல்படுத்துகின்றது. இதுவே பங்கு மாற்றகத்தின் பணிகள் ஆகும். இப்போ செபியின் அதிகாரங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அவன் பவர்ஸ் ஆஃப் செபி, செபிக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குதுன்னு பார்க்க இருக்கின்றோம். முதல் அதிகாரம் வந்து பங்குச்சந்தைகள் மற்றும் இடைத்தரகர்கள் தொடர்பான அதிகாரங்கள். பத்திர வணிகத்தை மேற்கொள்ளும் பங்கு மாற்றங்கள் மற்றும் இடைத்தரகர்களிடம் செபி பரந்த அதிகாரங்களை கொண்டுள்ளது. பங்கு மாற்றர்கள் கூட்டந்தமே, இடைத்தரகர்கள் கூட்டந்தமே அவங்களோட நடவடிக்கைகளை கூர்ந்தாய்வு செய்து பங்கு பரிவர்த்தனையில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் பற்றி தகவல்களை கேட்டு பெறலாம். இடைத்தரகர்கள் கூட்டந்தமே பங்குச்சந்தைகள் கூட்டந்து அவ்வப்போது தகவல்களை திரட்டுகின்றது. அதுக்கடுத்து நாணய அபராதங்களை விதிக்கும் அதிகாரம். மூலதன சந்தையில் இடைத்தரகர்கள் மற்றும் பிற பங்கேற்பாளர்கள் மீது வரம்பு மீறல்களுக்கு அபராதங்களை விதத்துவதற்கு செபிக்கு அதிகாரம் உள்ளது. அப்போ வந்து ரூல்ஸ் வந்து அவங்க வந்து வரம்பு மீறி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி விதிக்கிறதுக்கு அதிகாரம் வந்து செபிக்கு இருக்கின்றது. நாணய அபராதங்களை விதிக்கும் அதிகாரம். மூலதன சந்தையிலே இடைத்தரகர்கள் மீதும் பெனால்ட்டி போடலாம், பங்கு மாற்றங்கள் மீதும் பெனால்ட்டி போடலாம். அடுத்து வந்து பணியிடங்களில் செயல்பாடுகளை தொடங்குவதற்கான அதிகாரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. செபி ஒதுக்கப்பட்டுள்ள பணிகள் குறித்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்க ஒரு அதிகாரம் உண்டு. உதாரணமாக இது பல்வேறு இடைத்தரகர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கலாம். ஒவ்வொரு இடைத்தரகர்களும் இவ்வாறு தான் செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டுதல்கள் வழங்கலாம். இது வந்து முதலீட்டாளர்களின் நலனை பாதுகாப்பதற்கு சில குறிப்பிட்ட விதிகளை அறிமுகப்படுத்தலாம். மெயின் செபியோட நோக்கமே வந்து முதலீட்டாளரோட நலன்களை பாதுகாப்பது தான். அடுத்தது பத்திரங்களின் உள் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரம். ஏற்கனவே உள் வணிகம்னு ரெண்டு மூணு முறை படிச்சிட்டோம்.
உள்வணிகத்தை வந்து செபி வந்து ஒழுங்குபடுத்துகின்றது. இதுக்கு ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் செபிக்கு உள்ளது. வணிக வங்கியாளர்களின் பணிகளை ஒழுங்குபடுத்தும் அதிகாரமும் செபி கொண்டுள்ளது. அடுத்தது பத்திர ஒப்பந்த சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரங்கள். இந்த பத்திர ஒப்பந்த சட்டத்தில் என்ன அதிகாரம் இருக்குதோ அதில் சில அதிகாரங்கள்லாம் செபிக்கு இருக்குது. பங்குச்சந்தை திறம்பெற ஒழுங்குபடுத்த நிதி அமைச்சகங்கள் பத்திரங்கள் ஒழுங்காற்று சட்டத்தின் கீழ் பல்வேறு அதிகாரங்களை செபிக்கு 13 செப்டம்பர் 1994 அன்று ஒரு அறிவித்தல் மூலம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு பங்குச்சந்தையிலும் ஆளும் குழுவில் 3 உறுப்பினர்களை நியமிக்க நிதி அமைச்சகம் செபிக்கு அதிகாரம் அளிக்கின்றது. அப்போ செபி வந்து 3 உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் வந்து செபிக்கு இருக்கின்றது. அதுக்கடுத்து பங்குச்சந்தை வணிகத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம். பத்திரச்சந்தை மற்றும் பரஸ்பர நிதியுடன் தொடர்புடைய இடைநிலையர்கள் மோசடியான மற்றும் முறையற்ற வியாபார செயல்பாடுகள் மற்றும் நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் அதிகாரங்களை செபி கொண்டுள்ளது. பரஸ்பர நிதிக்கு இடைநிலையர்களுக்கு மோசடியான செயல்பாடுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கு கட்டுப்படுத்துகிற அதிகாரம் வந்து செபிக்கு உள்ளது. இதுவே செபியின் அதிகாரங்கள் ஆகும்.